நான் படித்த நாங்கள் வகுப்பு அந்த மத்தியான சோறு காமராஜர் ஐயா போட்ட சோறு தான் என்னை வாழ வச்சதுன்னு, ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது. எவ்வளோ பணம் இருக்குதுன்னு இருந்தும் தேடிக்கிட்டே இருக்கிறவன் என்றைக்கும் பணக்காரன் இல்லை. இருக்கிற வாழ்க்கை சிறப்புன்னு எவன் நினைக்கிறான் அவன் தான்டா உலகத்திலேயே சிறந்த பணக்காரன்னு சொல்லுவேன். நான் சேலம் மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு வன்னியர் கமிட்டியில் நான் பிறந்திருக்கேன். எனக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே என் உலகளவிலேயே கேட்டால் உழைப்பில் யாரை ஒத்து நோக்கணும்னா நாடார்களை தான் சொல்லுவேன். ஒரு மணிலிருந்து மறுநாள் வரைக்கும் இந்த வியாபாரத்தில் யார் இருக்கிறாங்க, ஒரு மணிக்கு எந்திரிச்சு போகிற இன்னும் எத்தனையோ ஜாதிகாரிகள் இருக்கலாம், ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவங்க தான், நாடார்கள் தான். அந்த கோயமேடுவே நிரப்பிட்டு போங்க, ஒரு மணிக்கே காய்கறி வாங்கிட்டு போய் அடிக்கடி அழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன நீ ஒரு நாள் கூட வரமாட்டீங்கன்னு கேட்கும்போது ஐயா சொல்லியிருக்காங்க, ராமச்சந்திரா உன் வீட்டு உணவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அறுசுவையில் பயங்கரமாக இருக்குமா, எல்லா ஐட்டமும் இருக்குமா உன் வீட்டில், நான்வெஜ்ஜில், ஆனால் நான் சாப்பிட்றது ரெண்டு இட்லி, அதுவும் மக்கள் பணம்பா, அதே போதும் எனக்கு, அந்த மாதிரி சுவைகளை நான் கடிமைப்படுத்த மாட்டேன். வருகை புரிந்துள்ள அம்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனி இனிய வணக்கங்கள். விழாவின் தலைவர் அவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நாடார் அமைப்பு அவர்களுக்கும் என்னை சந்தித்து இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று எனக்கு பெருமை சேர்த்து என் நிறுவனத்துக்கும் எனக்கும் பெருமை சேர்த்த என் அன்பு நாடார் அந்த அமைப்புக்கு நன்றி கூறுகிறேன். அன்பு அண்ணன் ஐயா என்ஆர்டி ஐயா அவர்களுக்கும் நிறைய எனக்கு ஆர்டர் கொடுப்பார். அண்ணாவுடைய பிறந்த நாள் எல்லா ஆர்டரும் நான் தான் அண்ணனுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ஆர்டி அண்ணனுக்கு அந்த பெருமைக்குரியவர், என் மகள் கல்யாணத்தப்ப எனக்கு ஒரு 3 கோடி ரூபா கொடுத்து உதவி பண்ணவர், இன்னும் ஒரு 22 லட்சம் ரூபா பேலன்ஸ் இருக்குது, 1 வருஷமாக இழுப்புரியில் கிடக்கு. அப்படி எனக்கு எடுத்து உடனே அந்த சீட்டுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, எந்த ரூல்ஸுமே இல்லாமல் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னை வாழ்த்தி தொடர்ந்து எல்லா ஆர்டருமே அண்ணன் எனக்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அவருக்கு என் நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். நீ உங்கள் முன்னாடி எப்போ போனாலும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். அப்படி சொன்ன அந்த மாதிரி அண்ணன் அமைப்பில் ஐயா காமராஜருடைய இந்த நினைவு நாளில் பங்கு எடுத்து பேசுவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூடியூப்பில். நான் படித்த நாங்கள் வகுப்பு அந்த மத்தியான சோறு காமராஜர் ஐயா போட்ட சோறு தான் என்னை வாழ வச்சதுன்னு, ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது, 5 வயசுலேயே இறந்துட்டாங்க. அந்த 1-ஆம் வயசுலேருந்து 4வது வரைக்கும் நான் படிக்கும்போது ஐயாவுடைய சாப்பாடு தான் எனக்கு உண்மையான சாப்பாடுன்னே அது ஒன்று தான். அவங்க நான் படித்தது 9வம்பட்டி ஸ்கூலு எடப்பாடியில், அந்த ஸ்கூலில் மணல் கொட்டி வச்சுருப்பாங்க, அந்த மணல் மேலே பெஞ்சு எடுத்து போடணும், நைட்டு சாயந்தரம் போகும்போது அந்த பெஞ்சு எடுத்து அடுக்கி வச்சுட்டு போயிடணும். இப்படி அடுக்கிறவங்களுக்கு 1 கரண்டி சோறு கூட, அந்த சோத்துக்காகவே காலையில் 7 மணிக்கே போயிடுவோம், 9 மணி ஸ்கூலுக்கு. அதுக்கு முன்னாடி 6 மணிக்கு எந்திரிச்சு வேப்பங்கொட்டை பொறிட்டு வந்து வச்சுருவேன். சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்த டவுசர் கட்டிட்டு கோமணத்தை கொடுத்துருவாங்க, அழுக்காயிடும் டவுசர்னு, அதை கட்டிட்டு போய் சாணி பூரிட்டு வந்துச்சு எருமை மட்டை தட்டி வச்சு சந்தையில் விற்பேன். என் தங்கச்சி ஒன்று இருக்கும், வாரானால் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். அப்படி தான் என் வாழ்க்கையை அந்த 1வதுலேருந்து 4வது படிக்கும் போதே அந்த உழைப்பை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாட்டு சந்தை கூடும், தவளையில் தண்ணி எடுத்து போய் 5 பீசா, அப்போ 1 பீசாலாம் செல்லும், 2 பீசா காசெல்லாம். எங்கள் காலங்களில் இந்த குருவி மிட்டாய், குருவி பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க, தேன் மிட்டாய், ஒரு கடுக்காக ஒன்று ரொண்ட ஒன்று இருக்கும், இதெல்லாம் எங்கள் காலத்து உணவு. நினச்சி பார்த்தா கண் கலங்குது. நான் எப்போவுமே, நான் சேலம் மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு வன்னியர் கமிட்டியில் நான் பிறந்திருக்கேன். எனக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே என் உலகளவிலேயே கேட்டால் உழைப்பில் யாரை ஒத்து நோக்கணும்னா நாடார்களை தான் சொல்லுவேன். இன்றைக்கும் திட்டுவேன், ஏய் போய் பார், முன்னாடி ஒரு கடை போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளேயே படுப்பாங்க, பின்னாடி வீடை வச்சுக்குவாங்க. நான் இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்களா, 1 மணிலிருந்து மறுநாள் வரைக்கும் இந்த வியாபாரத்தில் யார் இருக்கிறாங்க, 1 மணிக்கு எந்திரிச்சு போகிற இன்னும் எத்தனையோ ஜாதிகாரிகள் இருக்கலாம், ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவங்க தான், நாடார்கள் தான். அந்த கோயமேடுவே நிரப்பிட்டு போங்க, 1 மணிக்கே காய்கறி வாங்கிட்டு போய் அந்த வண்டியில் தவங்க அது மேலே தூக்கிட்டு போவாங்க, ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு உண்டு. இந்த நாடாளுடைய உழைப்பை பார்த்து தான் எனக்கே உழைக்கணுங்கிற அந்த உத்வேகத்தை எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு மனிதன் எப்படி நேர்மையாக கஷ்டப்பட்டு வரணுங்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழக இளைஞர்கள் படிக்க வேணா இந்த நாடகம் நல்லா படிக்கணும், அவங்கள தான் படித்து பார்க்கணும். அப்படி பெருந்தலைவர் அவருடைய எளிமை, நாங்கள் அது படித்திருந்தாலும் ஐயா அவர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தது உண்டு. அவருடைய சொத்து மதிப்பு இறக்கும்போது 110 ரூபா தான் பாய்ட்லேருந்து வாடகை வீட்டிலேருந்து தான் வந்து போயிருக்காருன்னு அவருடைய எளிமையை சொல்லுவாங்க. தன் தாயார் சொந்த வீட்லேயே ஒரு பைப்பு போட்டது கூட, ஊருக்கெல்லாம் மக்களுக்கு போடாமல் நம்ம மட்டும் போட்டால் நியாயமாக இருக்கும், அந்த பைப்பையும் உடச்சி போட்டுக்கணும். எளிமையின் சிகரம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு அவரை அழைத்திருந்த போது அடிக்கடி அழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன நீ ஒரு நாள் கூட வரமாட்டீங்கன்னு கேட்கும்போது ஐயா சொல்லியிருக்காங்க, ராமச்சந்திரா உன் வீட்டு உணவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
அறுசுவையில் பயங்கரமாக இருக்குமா, எல்லா ஐட்டமும் இருக்குமா அவன் வீட்டில் நான்வெஜ்ஜில். ஆனால் நான் சாப்பிட்றது ரெண்டு இட்லி, அது மக்கள் பணம்பா. அதே போதும் எனக்கு அந்த மாதிரி சுவைகளை என் நாக்கு அடிமைப்படுத்த மாட்டேன், மன்னிச்சிருன்றாலும். ஓகே, ஒரு எளிமையை பார்க்க முடியுமா? அவர் தலைவர்கிட்ட, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 1931 தான் அவர் கைது செய்யப்படுறாரு. 2 ஆண்டுகள் சிறைச்சாலை, அதுக்கப்புறம் விட்டு விட்டு தொடர்ந்து 8 ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக சிறையில் வாடிய மாமனிதன், 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்த கிங் மேக்கர், 9 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டவர், 9 அணைக்கட்டுகளை கட்டினார். 9 ஆண்டுகள் இல்லையே, ஒரு 100 ஆண்டுகள் கட்ட முடியாத ஒரு அரசுடைய செயல 9 ஆண்டு ஆட்சி புரிந்து 9 அணைக்கட்டுகள் கட்டினார். அவருடைய ஆட்சி வருவதற்கு முன்னாடி 3 அனல்மின் நிலையங்கள் தான், ஐயா வந்த வெட்டி தான் 5 அனல்மின் நிலையங்களை கட்டினார், துவக்கினார் மின் உற்பத்திக்கு தமிழ்நாட்டுக்கு. 16,000 ஆரம்ப கல்லூரிகள், 1,500 மேல்நிலை பள்ளிகள், மொத்தம் 30,000 ஸ்கூல்களுக்கு இலவச சாப்பாடு, பிள்ளைங்களை படிக்க சொல்லிட்டோம், வராங்களான்னு கேட்குறாரு, எல்லாம் வேலைக்கு அனுப்புகிறாங்க, மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னு. இன்றைக்கி எத்தனையோ சத்துணவு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் காலங்கள் மாறுது, இன்றைக்கி பிரியாணி வரைக்கும் சாப்பிட்டுட்டுக்குறோம். ஆனால் அன்றைக்கி போட்ட அந்த கோதுமை சோறு, ஒரு நாள் கட்டிச்சோறு, அச்சு வெள்ளத்தை வாங்கி கோதுமை சொத்துக்குள்ளே பொழைச்சி விரல சூப்பி சாப்பிட்ட அந்த சுவையும் கொடுத்த மாமனிதர் அந்த ஐயாவை இந்த நேரத்தில் நினைத்து தலை வணங்கி, நம்மெல்லாம் ஒப்புக்கு பேசாமல் அவர் உள்ளத்தில் ஏந்தி வாழணும் தான் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக உங்களுக்கு இருக்கின்ற. அவரை படித்தாலே போதும், எந்த ஆசையும் மனிதனுக்கு பிறக்காது. நான் கூட சொல்லுவேன், எவ்வளோ பணம் இருக்குதுன்னு இருந்தும் தேடிக்கிட்டே இருக்கிறவன் என்றைக்கும் பணக்காரன் இல்லை. இருக்கிற வாழ்க்கை சிறப்புன்னு எவன் நினைக்கிறான், அவன் தாண்டா உலகத்திலேயே சிறந்த பணக்காரன் சொல்லுவேன். எந்த ஒரு தோண்டு போகிற விஷயத்துக்கு நான் இதயத்தை இடம் கொடுக்க மாட்டேன். கொரோனா, ஜிஎஸ்டி, ஒரு பிரியாணிக்கு 18 ரூபா வரி, இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாம் போயிடுது. அந்த நிலையில் கூட மனந்தளராத என் போராட்டத்தை நடத்தி எங்கள் என்ஐடிஐ தலைவர் உதவி பண்ணார். மீண்டும் அவருக்கு சொல்லி நாடரமைப்புகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி, இன்னும் நிறையா விஷயங்கள் ஐயா பற்றி நான் படிச்சிருக்கிறேன். அவருடைய சைலன்சர் வண்டி கூட போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் போனவர், எக்மோரில் ஒரு தடவை முதலமைச்சராக இருக்கும்போது ரிக்ஷாவிலேயே போய் அவர் வீட்டில் இறங்கியிருக்கார். ரிக்ஷாக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கும் போது இவர் முதலமைச்சர்னு கூட தெரியாமல் நின்றுருக்கார் ரிக்ஷாக்கார். போன வெட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க, இவர் தான் முதலமைச்சர் இந்த நாட்டுக்குன்னு. இப்படி ஒரு அதிசயத்தக்க பிரவி மனிதர், மாமனிதருடைய வாழ்த்துக்களோடு, வருகை புரிந்த உங்கள் வாழ்த்துக்களோடு என் வாழ்த்துக்களையும் இணைத்து அனைவருக்கும் வாய்ப்பளித்ததுக்கு, மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.